போயிட்டுவா? இல்ல இத்தனை நாளா போகணும் போகணும் தான் தோணுச்சு, இப்ப எனக்கு போக மனசே வர மாட்டேங்குது. அங்கயா தமிழ்நாட்டுல யாரு தெரியும் உனக்கு? அது தெரியணும் வேண்டாம், எந்த வீட்டுல அச்சனை உண்டல்லாம் எல்லாரும் கூட வருவிட. சரி ஓகே, ரெண்டு வருஷம் ஓகேவா? ரெண்டு வருஷம் எனக்காக உண்மையா இருப்பியா நீ? சீரியஸா? நான் போய் ப்ரப்போஸ் பண்ணலாமா பொண்ணுங்க? வேண்டாம். ஏன் வேண்டாம்? சரி என்னாச்சு? ஏன் அழுவு? இல்லை நீ தானே இப்போ போக சொன்ன. சரி வெயிட் பண்ணு, ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணு. ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணு, போய் டேரக்டர் ஆகி தெரியலாம். எதுக்கு அழுவுற? சரி அழுவாத, எப்போ அழுவுற? எந்த பொருட்டும் லவ் ப்ரப்போசலோ அண்டு எந்த எவ்ரி வீடியோ எடுத்தாலும் நான் உனக்கு இருக்க உண்மையாக இருக்கேன். நம்ம லவ் அது வரைக்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம மேரேஜ் பண்ணலாம். சரி சார். சரி அழுவுற, எப்பயும் அழுவுற. சரி ஒரு பொண்ணை அழ வச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நான் அழுவாது வெயிட் பண்ணுவோம். இப்போ நீ என்ன தான் சொல்ல வர? ஒன்றும் இல்லை, போய் டேரக்டராக தெரிஞ்சுவேன். ரெண்டு வருஷம் வர சிரிக்காத, வேணும் நீ அழுவாத, நீ வெயிட் பண்ண அழுவாத. எதுக்கு அழுதுட்டு இருக்க? நீ போய் ரெண்டு வருஷம் கழிஞ்சு டேரக்டர் ஆகி திரும்பி நான் வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணுறியா? சரி அதுக்கு ஏன் அழுவுற? இப்போ உங்கள் வீட்டில் நீ பேசிக்கிறியா? போ, நான் பரையா. நான் அங்கே போனாலும் இந்த வீடியோஸ் தான் எடுக்க முடியும். ஏன்னா இப்போதைக்கு நான் அதுதான் போயிட்டுருக்கு. இப்போ ஆஃபீஸ் போட்டேன், எல்லாம் போயிட்டுருக்கு. எந்த பொண்ணோட லவ் ப்ரப்போசல் அண்ட் எவ்ரி வீடியோஸ் எடுத்தாலுமே நீ பர்மிஷன் கொடு ஓகேவா? நான் வந்து எப்படி சொல்கிறது, அட்டாச் ஆக மாட்டேன். இந்த மாதிரி அட்டாச் ஆகும், ஏன்னா ரொம்ப நான் ஃபீல் பண்ணிட்டேன். ஏன்னா நீ வந்து இவ்வளோ எத்தனை நாளே நல்லா பார்த்துக்கிட்டேன், உங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ கேரிங் பண்ணி நீ இப்படி பார்த்துக்கிட்டேன் ஓகேவா? மூணு வேலை சாப்பாட்டுக்குமே சரி, எங்கள் வீட்டுக்காக நீ எவ்வளோ எனக்காக நீ எவ்வளோ சண்டை போட்ட வீட்டில் நான் அதையும் பார்த்தேன், எவ்வளோ சண்டை டெய்லி. ஓகே நீ வெயிட் பண்ணு, கண்டிப்பாக போயிட்டு போயிட்டுருவா? இல்லை இத்தனை நாளாக போகணும் போகணும் தான் தோணுச்சு, ஆனால் இப்போ எனக்கு போக மனசே வர மாட்டேங்குது. அழுவுட்டு நம்பிக்கை இருக்குல்ல என் மேலே? நான் தான் சொல்கிறல, எந்த பொண்ணு கூட வீடியோஸ் பண்ணாலுமே நான் அட்டாச் ஆக மாட்டேன். சீரியஸாக நான் நம்புவேன். அது ஒன்லி ஒன்லி வீடியோஸ் மட்டும்தான், நெக்ஸ்ட் ஸ்டெப் போகாது. இந்த மாதிரி சீரியஸாக போகாது. கண்ணில் தண்ணி வருதோட என்ன தொடர் இத்தனை நாளாக போகணும் தோணுச்சு, நான் இப்போ போகணும் போன மாட்டேன். இந்த மாதிரி அழுதான் எப்படி போக மனசு வருது? போயிட்டு நீ எனக்குன்னு சிரிக்காத, நீ அழுவாத. எங்க பாரு, என்ன பாரு, என்ன பாரு. சொன்னா சொன்னா உன அளவு வச்சுட்டு போன வச்சு எங்க என்ன என்ன பாரு, என்ன பாரு. இங்க பாரு சொன்னா, சொன்னா ஒரு நிமிஷம் உன அளவு வச்சுட்டு போன வச்சுக்கா. சத்தியமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ கால் பண்ணு, நம்ம பேச நீ கால் பண்ணு. நீ ஏன் பழுவுறீங்க இப்போ? நம்பிக்கிறேன், என் மேலே நம்பிக்கிறதா? ஏன்னா உனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு?
100% எவ்வளோ உனக்கு பிடிச்சிருக்கு சொல்லு. இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்ல என்ன பிடிச்சிருக்கு? 100% பிடிச்சிருக்குல, என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல. டைரக்டர் ஆனது பாருங்களே, டைரக்டர் ஆகிட்டு திரும்பி 2 வருஷம் வந்து வாங்க. அது வரைக்கும் யாரையும் லவ் பண்ண மாட்டேன் சீரியஸ்லி. சரி, இப்போ நீ எதுக்கு அழுகுற அழாத? சரி அழாது, சரி நான் போகாமல் இங்கே இருக்கட்டுமா? நான் போகாமல் இங்கே இருக்கட்டுமா? இங்கே இருக்கட்டுமா? நான் போகாமல் இங்கே இருக்கட்டுமா? ஆ போ, பேக் எடுத்துட்டு. நீ ஏன் அனுப்பிச்சு பத்தியா போகணுட்டு? நான் போகல, நான் இங்கேயே இருந்துடுறேன். எனக்கு ஃபீல்டு வேண்டாம், நான் உன்னே மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஏன் போயிட்டும்பா? சரி ஓகே, நான் உனக்கு கூட மேரேஜ் பண்ணிக்கிறேன், இங்கே கூட இல்ல. வேண்டாம் போயிட்டு வந்தாங்க. இல்லை, நீ அழுகுறது கஷ்டமா இருக்கு. இல்லை குழப்பில்ல, உங்க ஒரு கோல் இருக்கு, டைரக்டர் ஆகணும். போய் டைரக்டர் ஆகி நன்னாய் திரிச்சு வாங்க. நீ அழுகுறது ரொம்ப கஷ்டம். இல்ல குழப்பில்ல, மறந்துட மாட்டேன். சீரியஸாக ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் எவ்வளோ பெற்ற லவ் ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்கேன், பட் இவ்வளோ தூரம் போனதில்லை, நான் இவ்வளோ சீரியஸாக கொண்டு போனதில்லை. பட் இந்த டைம் ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு. ஆனால் உன்னை கஷ்டப்படுத்தி போகிறது எனக்கு மனசு இல்லை. எனக்கு ஒரு கோல், உங்கள் வீட்டில் காசு வாங்கினா அதை படம் பண்ணால் வச்சிங்க, அது ஒரு பேர் வரும். உங்கள் அப்பா என் மேலே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டார், மரியாதை கொடுக்க மாட்டேன். நீ நம்பு, என்னை நம்பு, நீ அழாது, சீரியஸாக அழாது. ஏன்னா நீ ரொம்ப பார்த்துக்கிட்ட, எப்படி சொல்கிறது, இங்கே வந்து முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பார்த்துட்டு, இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பார்த்து கேர் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ வெயிட் பண்ணு. ம், சரி. டெய்லி என்ன போகிறேன்? டெய்லி? ஆ ஓகே, டன். டெய்லி ஒரு தோசை பிடிச்சில்லைங்க, எல்லோரும் கூட ஞங்கள் அங்கோடு பேலன்ஸ் இல்லைனா பண்ண முடியும். அப்புறம் பேலன்ஸ் இல்லை, ரீசார்ஜ் ரீசார்ஜ் நீ சரியா? ஆ, இங்கே இருக்க, நான் போய் பேகு கேமரா எல்லாம் எடுத்துக்கேன். பத்திரம் எல்லாமே இருக்குது, இங்கே போகிறது எப்படி இருக்கணும். പിന്നെ പോയിക്കഴിഞ്ഞാൽ എന്നെ വിളിക്കാം. വിളിച്ചില്ലെങ്കിൽ ഉള്ള അഡ്രസ്സ് എൻ്റെ കയ്യിലിരിക്കാം. തമിഴ്നാട്ടിലെ അഡ്രസ്സ് എൻ്റെ കയ്യിൽ എൻ്റെ ഉണ്ട്. വിളിച്ചില്ലെങ്കിൽ ഞാൻ അങ്ങ് വരും. ഇതുവരെയും அழாத ப்ளீஸ், எனக்காக அழாத. நீ வெயிட் பண்ணு, நான் டைரக்டர் ஆகிட்டு நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு நான் கண்டிப்பாக உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஏன் நம்பர் ஓகே, எத்தனை பொண்ணு லவ் ப்ரப்போஸ் பண்ணாலும் ஒன் பண்ண மாதிரி இல்லை எனக்கு ஃபீல். அது வந்து பட் நீ வந்து என்னுடைய லைஃப், நான் நல்லா பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. உங்கள் வீட்டில் வந்து 1 ரூபா வேண்டாம், வரதட்சணை வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நீ மட்டும் வா, 2 வருஷத்துக்கு அப்புறம் நீ வா, நீ மட்டும் வா, நான் உன்னை கூப்பிட்டு போய் நான் உன்னை பார்த்துக்கிறேன். இதே கேரளாவில் வீடு கட்டலாம். எல்லாமே இருக்கா? ஒரு 5000 ഞാൻ ജിപേ ചെയ്തരാം. വേണ്ട വേണ്ട വേണ്ട, பண்ணாத. ഞാൻ ചെയ്തേക്കാം. കൊടുത്തു. ഇരിക്കട്ടെ, പൈസ ആവശ്യം വന്നാലും.
நல்ல டைரக்டர் ஆகிட்டு இருக்கு.